போன செட் ஆஃப் வீடியோஸில் நம்ம ரீசெண்டாக இந்த நவம்பர் மந்தில் என்னென்ன ஆட்டோமோட்டிவ் அப்டேட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருந்துச்சுன்னு பார்த்துருந்தோம். மாருதி டிசையர், ஹோண்டா அமேஸ், ஸ்கோடா கைலாக், அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட் BS650, இந்த மாதிரியான பைக்ஸ் அண்ட் கார்ஸ் பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதோட கண்டினியூட்டியாக நம்ம மாருதி இவிட்டாரா, ராயல் என்ஃபீல்டோட எலக்ட்ரிக் பைக் அதை பற்றி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி இவிட்டாரா பற்றி வந்து பார்த்துருவோம். விட்டாரா பிரிசா மாதிரி ஒரு சில டிசைன் இமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். பட் பிரிசாவோட அந்த டைமென்ஷன்ஸ் லெங்க் எல்லாமே வந்து அதிகம். 2700mm வீல் பேஸில் 4225 என்னமோ லெங்க்த் நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கும். நல்ல ஸ்பேசியஸான வெஹிக்கிள் அப்படின்ட்டு சொல்லலாம். ஃப்ரண்ட் டிசைன்லாம் பார்க்க போனால் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டெக்கி ஸ்டான்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டிஎல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கல. நார்மலான ஒரு வை ஷேப்ட் எல்இடி டிஎல்ஸ் போன ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. யூனிக்கான ஹெட் லாம்ப் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கவர்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது. லைக் ஏசி கம்ப்ரஸர் கூலிங், அதுக்கப்புறம் அந்த மோட்டர் கூலிங் செட்டப் எல்லாம் அங்கே இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது. கீழே ஒரு யூனிக்கான டிசைன் ஸ்கிட் பிளேட் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் போன ஃபங்க்ஷனாலிட்டி, ரியர் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாம் சி பில்லர்ல இன்டெகிரேட் ஆகும். நல்லா டெக்கியாக ஒரு இவி குண்டான அந்த ஏரோடைனமிக் ஸ்டான்ஸோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியர் ப்ரொஃபைல் அந்த கனெக்டட் டைல் லாம்ப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கல. ஒரு யூனிக்கான டிசைன் டைல் லாம்ப் அரேஞ்ச்மெண்ட், ஒரு போல்டரான மாருதி சுசுகியோட லோகோ, அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் நல்லா அப்ரைட்டாக ஒரு வைடரான ப்ரொஃபைல் அந்த இவியோட தீம்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் தான் எக்கச்சக்கமான ஃபீச்சர் அப்டேட்ஸ் லைக் லக்ஸரி பேக்ஸ் அந்த வெஹிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்க்க போனால் கம்ப்ளீட் அந்த லெதர் ட்ரீட்டட் இன்டீரியர்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. கம்ப்ளீட் அந்த ப்ரௌன் லெதர் மெட்டீரியல் வந்து மேக் பண்ணிருக்காங்க. பட் இந்தியா வெர்ஷன்லாம் நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. லைக் மேபி அதில் ஃபேப்ரிக் கபாசிட்டி வரலாம், இல்லை பேஸ் ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து வரலாம். இந்தியன்ஸ் மேக்ஸிமம் பேஜ் அண்ட் லெதர் தான் வந்து விரும்புவாங்க, அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர்ல கிடைக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீலுக்கான ஆப்ஷன் நமக்கு கிடைக்குது. அதில் ஏடாஸ் கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸும் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த மாருதி இவிடர்ல வந்து மாருதி ஃபர்ஸ்ட் டைமா ஏடாஸ் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோர்மென்ட் ஸ்க்ரீன் இன்டெகிரேட் ஆகிற ஒரு யூனிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச் டிஜிட்டல் கிளஸ்டர், அதுக்கப்புறம் 10.25 இன்ச் இன்ஃபோர்மென்ட் ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவி குரோன ஸ்டேட்டஸ், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, மாருதி குரோன கனெக்டிவிட்டி, ரிமோட் கார் ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஒரு யூனிக் டிசைன் உள்ள வெர்டிகல் டைப் ஏசி வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூனிக் டிசைன் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம இதே மாதிரியான டிசைன் வந்து கியா சோனட்ல பார்த்தோம். அதே யூனிட் தான் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு யூனிக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வெஹிக்கிளில் நம்ம வந்து பேச போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன். கிட்டத்தட்ட 49 kWh 61 kWh வரைக்கும் பேட்டரி டைப் இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. டூ வீல் டிரைவ் அண்ட் ஃபோர் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷன் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்க போகுது. மோட்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரம் சம்வேர் அரௌண்ட் 141 bhp இருந்து 189 bhp வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 300 Nm வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஃபோர் வீல் டிரைவை எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஐசி இன்ஜின்ஸ்ல பாக்குற அதே ஆல் கிரிப் டெக்னாலஜியை இந்த எலக்ட்ரிக் ஃபோர் வீல் டிரைவ்லயே வந்து நமக்கு இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இது மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர் வீல் டிரைவ்க்கான ஃபீச்சர்ஸ் லைக் அந்த லோ ரேஞ்ச் டூ வீல் டிரைவ் அண்ட் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸ், ஹை ரேஞ்ச் ஆப்ஷன்ஸ், அதெல்லாமே நமக்கு எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு அந்த மோட்டர் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆல் கிரிப் சிஸ்டம்ல வர லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபோர் வீல் டிரைவ் சிஸ்டம்ல வந்து இன்கார்பரேட்டடா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஃபோர் வீல் டிரைவ் எங்கேஜ்மெண்டோட ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ரேஞ்ச் பத்தி பார்க்க போனா நம்மளுக்கு 61 kWh பேட்டரி உள்ள டூ வீல் டிரைவ் வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்வேர் நியர் டு நியர் 550 to 600 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு 55 kWh பேட்டரி டைப் இருந்த டாடா கர்வே வந்து நியர்லி 502 km ரேஞ்ச் வந்து கொடுத்துச்சு. நியர்லி ஒரு 6 kW அப்டேட் இருக்கிறதுனால ஒரு 550 அந்த மாதிரியான ரேஞ்ச் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிஒய்டி தான் கம்ப்ளீட்டா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பேட்டரி டெக்னாலஜி எல்லாம் சப்ளை பண்றாங்க. உங்களுக்கு வந்து தெரியும் பிஒய்டி வந்து அந்த பேட்டரி டெக்னாலஜி இப்போ டாப் கிளாஸ்ல வந்து இருக்காங்க. அந்த எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஒரு பெட்டர் பேட்டரி மேனேஜ்மெண்ட் டிவைசஸ் அவங்களோட வெஹிக்கிள கொடுக்கறது ஆகட்டும், இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பிஒய்டி நல்லா பண்ணிட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து இவங்க டெக்னாலஜி வாங்குறதுனால நம்மளுக்கு கம்ப்ளீட்டான அந்த ஸ்வீட்னஸ் அதாவது பிஒய்டியோட அந்த டெக்னாலஜி ஸ்வீட்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ரேஞ்ச் அண்ட் எஃபிஷியன்சி பத்தி நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. இதுதான் ஒரு சின்ன மாருதி இவிட்டாரோட அப்டேட். பிரைஸ் பத்தி பார்க்க போனா கம்ப்ளீட்டா இந்த வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு டாடா கர்வ், அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்ல இருக்க எம்ஜி ZS EV இந்த மாதிரியான வெஹிக்கிள் கூட வந்து லான்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு 20 to 30 lakh பிரைசிங் நமக்கு வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி வந்து பிரைஸ் பண்றாங்க சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவர் எலக்ட்ரிக் பைக்கான ஃபிளையிங் ஃபிளை C6 வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. பைக் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த ரெட்ரோ டிசைன்ல எல்லா மாடர்ன் டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணி நமக்கு வந்து கிடைக்கும். அந்த டயர்ஸோட டிசைன் ஆகட்டும், வெஹிக்கிளோட அந்த ஃப்ரேம் டிசைன் ஆகட்டும், என்டையர் அந்த வெஹிக்கிளோட தீமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெட்ரோ, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்த பைக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அலுமினியம் ஃபோர் ஃப்ரேம் செட்டப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அந்த சஸ்பென்ஷன் யூனிட் ஆகட்டும், அந்த ஃபோர்க் யூனிட் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்கி மாடர்ன் டிசைனை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ரியர் டிசைன் அதே மாதிரி நம்மளால் வந்து பார்க்க முடியும், லைக் சைக்கிள் இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியர் டிசைன் அப்போ நினச்சிக்காதீங்க, பட் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிங்கிள் சீட் ஆப்ஷன் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ரெட்ரோ தீம் உள்ள ஹெட் லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் தான் ரெட்ரோ தீம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ தீம் உள்ள எல்இடி டைல் லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு
கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் அந்த ஹேண்டில் பாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இவி ஸ்பெசிபிக் ஹேண்டில் பாஸ் நமக்கு கிடைக்குது. ஒரு டிராக்கர் டைப்ல நமக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். கம்ப்ளீட் டிஎஃப்டி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மிரர் குரான் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இப்போ இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு ரிவியூலிங் யூனிட் தான். இந்த வெஹிக்கிளோட அந்த ரேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட கேபபிலிட்டிஸ், டைமென்ஷன்ஸ், அதை பத்தி எதுவுமே வந்து ரிவீல் ஆகல. ஜஸ்ட் அந்த வெஹிக்கிளோட போட்டோஸ் எல்லாமே மட்டும் தான் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ மிஷினா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நிறைய அந்த ரெட்ரோ ஸ்டைல பிடிச்சவங்க எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து வாங்குவாங்க. இந்த வெஹிக்கிளோட சில ஃபீச்சர் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு 17-inch அலாய் வீல்ஸ் வித் டிஸ்பிளே கோன செட்டப் நமக்கு கிடைக்கும். 300mm டிஸ்பிளே செட்டப் என்ன நமக்கு கொடுப்பாங்க நினைக்கிறேன். ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் பெல்ட் டிரைவ் செட்டப்ல அந்த மோட்டர் வந்து மவுண்ட் பண்ணிருப்பாங்க. மோட்டர் யூனிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஓலா எலக்ட்ரிக் பைக்ஸ்ல பார்த்தா மாதிரி சென்டர் பயஸ்டா நமக்கு வந்துருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆட்டோ, அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆட்டோ எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த ராயல் என்ஃபீல்டோட இனிஷியேட்டிவ் பத்தி நினைக்கிறீங்க, லைக் இந்த ஃபிளையிங் ஃபிளை எலக்ட்ரிக் பைக் வந்து கண்டிப்பா இந்தியன் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகுமானு கீழே கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.